வணக்கம் அடிக்கின்ற வெயிலில் ஒரு முறை வெளியில் சென்று வந்தாலே முகம் கருமையாகிவிடுகிறது குளிர்காலத்தில் ஒருவித சரும பிரச்சனை என்றால் கோடை காலத்தில் கடுமையான வெயிலால் முகம் கருமையாகி பலருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி விடுகிறது இதற்காக கடைகளில் விற்கும் விலை உயர்ந்த கிரீம் வாங்கி தடவினாலும் சில நாட்களுக்கு முகம் பொலிவடைவது போல் தோற்றமளித்தாலும் அது கெமிக்கல் என்பதால் நாளடைவில் வேறு சில பிரச்சனைகள் தோன்றிவிடும் சிலருக்கு சருமம் மேலும் கருப்பாகிவிடும் என்றைக்குமே அழகை பொறுத்த வரையில் பெஸ்ட் சாய்ஸ் இயற்கை வழிதான் இதனால் முகத்தின் கருமை நிறம் மாறி முகம் பொலிவாக வெண்மையாக தோற்றமளிக்கும் அது மட்டுமல்ல எந்த ஒரு பக்க விளைவும் வராது அந்த வகையில் வெயிலால் கருத்து போன உங்கள் சருமத்தை உண்மையிலேயே போக்கக்கூடியது இங்கே பார்க்க போகும் இந்த முறைதான் இதை ஆண்கள் பெண்கள் இருபாலரும் பயன்படுத்தலாம் மிகவும் பயனுள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க பாட்டி காலத்தில் இருந்தே அழகுக்கு என்று பிரத்யோகமாக பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான பொருள் என்றால் அது கடலை மாவுதான் கடலை மாவுக்கு கருமையை போக்கி வெண்மையாக மாற்றும் அபார சக்தி உண்டு என்னதான் சோப்பை கொண்டு முகத்தை கழுவினாலும் வெயிலால் கருமையான சருமத்தை சரி செய்ய முடியாது ஆனால் அதுவே கடலை மாவை பயன்படுத்தினால் சருமத்தில் உள்ள கருமை எளிதில் நீங்கிவிடும் மேலும் கடலை மாவை கொண்டு முகத்தை தேய்த்து கழுவினால் சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் வெளியேற்றப்பட்டு சருமம் பழிச்சென்று மின்ன ஆரம்பிக்கும் மேலும் இதில் உள்ள ப்ளீச்சிங் தன்மையால் இதனை கொண்டு தினமும் முகத்தை கழுவி வர சருமத்தின் நிறம் அதிகரிக்கும் இப்பொழுது எந்தெந்த பிரச்சனைகளுக்கு கடலை மாவை எப்படி பயன்படுத்துவது என்று தெளிவாக பார்ப்போம் வெயிலில் அடிக்கடி செல்பவர்களுக்கு சூரிய ஒளிப்பட்டு முகம் கருப்பாகும் இவர்கள் தேங்காய் பால் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து ரெண்டையும் கலந்து பேஸ்ட் போன்று செய்து முகத்தில் தடவி வைத்திருந்து காய்ந்தது முகத்தை கழுவ வேண்டும் இப்படி வாரம் இரண்டு முறை செய்தால் போதும் கருமை நீங்கி முகம் பிரகாசமாக தோற்றமளிக்கும் அதே போன்று உங்களுக்கு கரும்புள்ளிகள் இருந்தால் அதனை போக்க கடலை மாவு பெரிதும் உதவியாக இருக்கும் எனவே கரும் போக்க கண்ட பொருட்களை பயன்படுத்தாமல் கடலை மாவை கொண்டு அன்றாட முகத்தை கழுவினாலே போதும் கரும்புள்ளிகள் போன இடம் தெரியாது அடுத்து சிலருக்கு முகத்தில் எண்ணெய் அதிகம் காணப்படும் அவர்கள் கடலை மாவை பசும்பாலில் கலந்து முகத்தில் தடவி வந்தால் துளைகள் இருக்கப்பட்டு முகத்தில் எண்ணெய் அதிகம் வழிவது தடுக்கப்படும் முகமும் பளிச்சென்று தோற்றமளிக்கும் அதே போன்று சிலரது சருமத்தில் முகப்பற்கள் அதிகம் இருக்கும் அவர்கள் முகப்பற்களை போக்குவதற்கு பல பொருட்களை பயன்படுத்தியும் இருப்பார்கள் இருப்பினும் எந்த பலனும் கிடைத்திருக்காது ஆனால் கடலை மாவில் சிறிது சந்தன பவுடர் மஞ்சள் தூள் மற்றும் பால் சேர்த்து பேஸ்ட் போன்று செய்து முகத்தில் தடவி ஒரு இருபது நிமிடம் ஊற வைத்து கழுவினால் நல்ல பலன் கிடைக்கும் அதிலும் இந்த முறையை வாரத்திற்கு மூன்று முறை செய்து வந்தால் நல்ல மாற்றம் தெரியும் மேலும் கண்களை சுற்றி கருவலயம் இருந்தாலும் நீங்கிவிடும் அடுத்து சிலரது முகம் வறட்சியாக காணப்படும் இவர்கள் கடலை மாவில் ஒரு ஸ்பூன் தேன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் மற்றும் சிறிது பால் சேர்த்து பேஸ்ட் போன்று செய்து முகத்தில் தடவி ஒரு இருபது நிமிடம் ஊற வைத்து குளிர்ந்த நீரில் அலசினால் வறட்சி நீங்கி முகம் பட்டு போன்று மென்மையாக இருக்கும் அதே போன்று கடலை மாவு தயிர் எலுமிச்சை சாறு மூன்றையும் கலந்து முகத்தில் தடவி வைத்து காய்ந்தவுடன் வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் முகம் வெண்மையாக மாறும் முக்கியமாக சில பெண்களுக்கு வாய்க்கு மேலே மீசை போன்று முடி வளரும் அத்தகைய முடியின் வளர்ச்சியை தடுப்பதற்கு கடலை மாவில் மஞ்சள் தூளை சேர்த்து தண்ணீர் ஊற்றி பேஸ்ட் போன்று செய்து தினமும் காலை மற்றும் மாலையில் முடி வளரும் இடத்தில் தடவி வைத்து கழுவி வந்தால் நாளடைவில் முடியின் வளர்ச்சி தடைப்படும் அடுத்து சிலருக்கு மூட்டுகள் முழங்கை மற்றும் கழுத்துகளில் கருமையாக இருக்கும் இதற்கு ஒரு அருமையான மாஸ்க் என்றால் அது கடலை மாவு மாஸ்க் தான் அதற்கு மாவில் தயிர் மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து கருமையாக உள்ள இடங்களில் தடவி முப்பது நிமிடம் ஊற வைத்து பின் கழுவினால் கருமை விரைவில் போய்விடும் பொதுவாக அழகை பேணிக் காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் கடலை மாவு பொலி விளந்த சர்மத்தை பொலிவாக்கும் உடையது முக்கியமாக டிவியில் காண்பிக்கப்படும் பெரும்பாலான கிரீம்களினால் அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் மட்டும்தான் பயனடைமை தவிர நம் சருமம் அல்ல கடலை மாவு இயற்கை பொருள் என்பதால் எந்த வகை சருமத்தினரும் இதனை பயன்படுத்தலாம் அதாவது இயற்கையான விஷயங்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு இயற்கையிடமே அதற்கான தீர்வும் இருக்கிறது எனவே கோடை வெயிலின் தாக்கத்தினால் ஏற்படும் சரும பிரச்சனைகளிலிருந்து விடுபட இந்த எளிய இயற்கை முறைகளை பின்பற்றுவதுதான் சரியான தீர்வளிக்கும் கடலை மாவை முதல் முறை பயன்படுத்தும் போதே நல்ல மாற்றம் தெரிவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எனவே நீங்களும் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள் அதே போன்று குளிக்கும் பொழுது சோப்பிற்கு பதிலாக கடலை மாவு பயன்படுத்தி குளித்தால் சருமம் வலுவலுப்பாகும் மேலும் சுருக்கமின்றி இளமையோடு காட்சியளிக்கும் நீங்களும் இன்றே முயற்சி செய்து பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி